تجربة. ده 120 تجربة. எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சா? ஆமா, நீ நம்பூர் இல்ல, இங்க என்ன பண்ற? புதுசா ஒரு இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணிக்கங்க கேள்விப்பட்ட. ஆமா, அது நான் தான். எல்லாருக்கும் எவ்வளவு சம்பளம்? 125. 125. 300 300 300. கொடுக்கறது 125 ரூபாய் சம்பளம், வாங்குறது 300 ரூபாய்க்கு வச்சதா? வந்து வந்து என்னடா வந்து? ஒரு ஆளுக்கு 175 ரூபாய்னா மாசம் 20,000 ரூபாய் மோசம் நடக்குது. இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? இல்ல, இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். இப்ப இப்ப போலீஸ கூப்பிட, உண்மை தானா வெளியே வரும். சார், சார், அப்பா அப்பா, நம்ம மேஸ்திரி ரத்னம் இந்த வவுச்சர் விஷயத்துல மாட்டிக்கிட்டான். அப்படியா? இந்த இன்ஜினியர் ரமேஷ் கையை கடமா புடிச்சிட்டான். அப்படியா? ஏப்பா, இந்த ஜெயில் கதவுக்கெல்லாம் எத்தனை கம்பி? எனக்கு என்ன தெரியும்? இப்ப இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வருவாரு, கூடவே போலீஸும் வரும். உன் போட்டோ என் போட்டோ பெருசா பத்திரிகையில போட போறோம். பயப்படாது, சமாளிப்போம், சமாளிப்போம். குத்தத்தை நீயே ஒத்துக்கடா. உனக்கு வீட்டுல 70,000 ரூபாய் தர்றேன். நான் மாட்டிக்கிட்டேன்னா என் குடும்பமே தெருவில் நிக்கும்டா. ஏண்டா உன்னை பொறுப்புல உட்கார வச்சா இப்படியா மோசம் பண்றது? அவனை வலிக்கிற இடத்துல அடிக்கணும். ஏண்டா அயோக்கிய பயல, உன்னை நம்பி மேஸ்திரி பதவியை கொடுத்தா இப்படியா மோசம் பண்றது? எத்தனை நாள் அந்த திருத்த ரமேஷ் போலீஸுக்கு போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இப்ப வந்துருவாங்க. அத்தான் மோசம் பண்ணிட்டா, மோசம் பண்ணிட்டா. ஒத்துக்கடா, ஒத்துக்க. எப்ப நேரம் அடிக்கிறது? ஒத்துக்கையா? உண்மை சொல்ற முதலாளி, நான் தான் சின்ன முதலாளி. திரும்ப முதலாளி, நான் கம்ப்ளைண்ட் பண்ணது இவர் மேல தான். அரெஸ்ட் டீம் மத்த டீடைல்ஸ் இல்ல, அந்த ஸ்டேஷன் வந்து. எஸ் அப்பா, ஜெயில கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் சோறு கிடைக்காது. ரமேஷ், இது மாதிரி இன்னும் எத்தனை பெருச்சாளிகள் இங்க இருக்கோ? ரெண்டே ரெண்டு கூட இங்க கிடையாது. இப்பெல்லாம் ஒரே பூனை தொல்லைதான் அதிகமா போச்சு. அந்த பூனை நிச்சயமா அந்த பெருச்சாளிகளை பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். ரமேஷ், நல்லா கவனிச்சுக்க.